சாரமரத்தில் சவரம் பண்ணுற ஒரு ஆள். அவன் தான் இந்த ஒரு ஓட்டன் டிசைட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது தான் அந்த ஐடியா. அந்த ஐடியாவை எனக்கு பிடிச்சிருந்தது, ஸோ எழுத ஆரம்பிச்சிட்டோம். பேசிக்காக பார்த்தா நம்ம ஒரு மீம் கிரியேட்டர் எப்படி மண்டை யோசிச்சிடும், அதே மாதிரி தான் எனக்கு. நான் இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துமே என் மண்டை அப்படி தான் யோசிச்சது. எங்கள் பாடுறா புது செருப்பு தான்டா, டல் பண்ணி வச்சுருக்கோம், பார்க்குறதுக்கு பலசமாக இருக்குது. இன்னொன்று நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கு, இதில் எதுவுமே இல்லை. ஸோ வந்து இன்னொன்று அது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இப்படி நீங்கள் ஒத்த விரலில் பிடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த செருப்பு. ஸோ அடித்தாலுமே அது வலிக்காது. இவ்வளோ சொல்லி இத்தனைக்கு அவரும் ஒத்துக்கிட்டாரா, தயவுசெய்து அடுறாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் யோகி பாபன் அந்த சரி இந்த சிடி உனக்கு என்னடா பிரச்சனை, நான் சொல்கிறேன்ல அடிடா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடா அடிடா அப்படின்னாரு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரவீன் கேஸ். இன்னைக்கு எந்த டீம் கூட இருக்கும் அப்படின்னா மண்டேலா டீம் கூட தான் இருக்கும். டாக்டர் அஸ்வின் அண்ணா, ஆக்டர் கண்ணா ரவி அண்ணா, வாங்கண்ணா எப்படின்னா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் படம் பார்த்துட்டேன் ஃப்ரெஷ்ஷோ, ஏன்னா இன்னும் மக்கள் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு சில படமாக இந்த தேட்டரில் வரலன்னா பயங்கர மிஸ்ஸிங்காக இருக்கும். சரி தேட்டர் வந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்குமே அந்த சின்ன ஒரு இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கண்ணா ஃபஸ்ட்டு தேட்டரை? ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் தேட்டர்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்றதே ஒரு சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக அதில் நம்ம படம் வருதுன்னும் போது இன்னும் சந்தோஷமான விஷயம். பட் அது சின்னதாக தேட்டரில் வரல அப்படின்னும் போது. ஆமாம், அது வந்து சின்னதாக சின்னதான வருத்தம் இல்லை, ரொம்ப பெரிய வருத்தம் தான் அது தேட்டரில் வரலன்றது. ஏன்னா ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கருக்குமே வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும் போதே இது ஆடியன்ஸ் எப்படி ரசிப்பாங்க, இதுக்கு கைப்பற்றுவாங்களா, இதுக்கு சிரிப்பாங்களா அப்படின்றதெல்லாம் ரசித்து ரசித்து ஒன்றா எழுதுவோம்ல. ஸோ அப்படி எழுதி எடுக்கும்போதும் இது வந்து தேட்டருக்கு இது தேட்டரில் இது இப்படி இருக்க போகுது அப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்தது. இன்ஃபேக்ட் அது மட்டும் இல்லாமல் லென்சிங் வைஸாகவும் ஒரு ஹாக் அண்ட் ஹாஃபிக் லென்ஸில் வந்து எடுத்து தேட்டர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதோட ஒரு பழைய படம் பார்த்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் கிடைக்குன்றதுக்காக அந்த லென்சஸ்லாம் போய். ஸோ டெக்னிக்கலாகவுமே இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி டெய்லர் மேட் ஃபார் தேட்டர் அந்த மாதிரி தான் பண்ணோம். அப்படி பண்ணி முடிச்சு கடைசியாக அந்த தேட்டருக்கு வரலன்றது பெரிய மன வருத்தம் தான். ஆனால் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்து ஒரு ஒரு கஷ்டத்தில் தான் சந்திச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ரொடியூசர்ஸோட காலாக தான் இருக்கும் அது. அவங்களுக்குமே ஆக்சுவலாக இந்த படம் தேட்டருக்கு வரணுன்ற ஆசையில் தான் அவங்களுக்கு இருந்தாங்க. அவங்களும் எங்களை மாதிரி வருத்தம் தான் படுறாங்க இந்த படம் தேட்டருக்கு கொண்டு வர முடியலன்றது. ஸோ இது படத்துக்கு என்ன நல்லதோ அதுதான் இப்போ நடந்திருக்கு, அதை தான் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இதுவும் இப்போ கொடுத்துருக்கிறது விஜய் டிவியில் 9:30 டைரெக்டாக டெலிகாஸ்ட் ஆகுது. அது தொடர்ந்து அன்னைக்கு நைட்டே வந்து 12 மணிக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடுது. ஸோ பிளாட்ஃபார்ம்ஸாக விஜய் டிவி அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வரும் பெரிய பிளாட்ஃபார்ம்ஸில் தான் நம்ம போயிருக்கோன்றது இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான ரீச் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் இருக்கும். கண்டிப்பாண்ணா, நான் ஆக்டராக உங்களுக்கு எப்படின்னா இருக்கேன்னா படம் த்ரூ அவுட்டாக வந்துருந்தீங்க, அதுவுமே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்கள் கேரக்டராக இருக்கட்டும், ஏன்னா ஒரு ஸ்லாங் பேசுகிறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம். எந்த இடத்துல கூட நம்ம நடிக்கலை, நம்ம அந்த ஊருக்காரனாக வாழ்ந்துருக்கோம் அப்படின்றதே வேற ஒரு விஷயம். அது எப்படின்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கும் பெரிய ஒருத்தம் தான். என்னென்னா நம்ம சினிமாவில் சின்ன வயசுலேருந்து பெரிய ஸ்க்ரீனில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏன் ஆக்டர் ஆகணும்னு அந்த கொஸ்டினே வந்து பெரிய ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு மேஜிக் நடக்குதுடா, ஏதோ கடவுள் மாதிரி ஒருத்தன் தெரிகிறான் எனக்கு, இதுக்கு பின்னாடி இருக்காங்களா, எங்கே இருக்காங்க, ஆனால் உருவம் பெருசாக இருக்குன்ற கொஸ்டின்லாம் க்ரியேட் ஆகி தான் எனக்கு அந்த ஆக்டர் ஆகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட். இது ஏதோ ஒரு நம்மளால் பண்ண முடியாத ஒரு விஷயன்ற மாதிரி தான், அதுதான் என்னை ஆக்டிங்குள்ளேயே கொண்டு வந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு ஆப்வியஸ்லி ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் எனக்கு லைக் நம்ம நடித்ததையும் இந்த மாதிரி உட்காந்து எல்லோரும் பார்க்கணும், நம்ம பேசுகிற டைலாக் 4 பேர் பேசணும், நம்ம அழுதா 4 பேர் அழணும், அந்த ஒரு ஆசைலாம் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் எனக்கு இதுவரைக்கும் நான் பண்ண படங்கள்லேயே அதிகபட்சமான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து என்னோடய பர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய தீனி போட்டு கரெக்டான வார்த்தை பண்ணோன்னா தீனி போட்டு கொடுத்த இதுவும் அதுதான். நானுமே நடிக்கும்போது ஓகே இந்த டைலாக் பேசும்போது இதை எப்படி ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டோடு தான் போச்சு. யா அது லைக் இப்போ வரல அப்படின்றது இனிஷியலாக ஒரு வருத்தம் இருந்துச்சு, முதல்ல அது ஏற்றுக்க முடியாத ஒரு வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆஸ் யூ சைட் லைக் இது எண்ட் ஆஃப் த டே நம்ம வேலையே நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா, எண்ட் ஆஃப் த டே அது ப்ரொடியூசர்ஸோட கால் தான் ஓகேங்களா. இது வந்து ஓகே இந்த சுச்சுவேஷனில் அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது, இந்த இந்த மாதிரி க்ரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்லேயே ரிலீஸ் ஆகுதுன்னும் போது ஒரு நம்பிக்கை என்னென்னா ஒரு நல்ல படம் அது எப்படியாக இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும், அது எல்லோரும் இதில் ஜெனியூனாக உழைச்சிருக்கும், அது எப்படியாக இருந்தாலும் மக்கள் அதை பார்த்துருவாங்க, அதுக்கான விஷயம் போயிடும்.
ஓகே அப்படின்ற மாதிரி இதுக்கான விஷயமும் நடந்திருக்கு. ஸோ இது டிவிலேயே வருது, டெலிவிஷன்லேயே வருது, ஸோ அதுக்கான சான்சஸும் இருக்குது. உட்காந்து எல்லோரும் டெலிவிஷன்லேயே பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணு, எல்லோரும் பார்க்கணும், அதுதான் மோட்டிவ். எல்லோரும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும், ரசிக்கணும், அதுதான். சூப்பர். அதே மாதிரி நான் இந்த படமாகவே வந்து இந்த டார்க் காமெடி அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் ஜாலியாக ஒரு கவுண்டர் கொடுத்துருப்போனா, எப்போ யோகி பாபன் ஸ்க்ரீனில் வராருன்னா நார்மலாக ஒரு ஆடியன்ஸாகவே என்ன ஃபீல்டுனா மாங்கா மாட்டேன், ஆமாம் மூஞ்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் டக் டக்னு வரும். பட் அந்த ஃப்ளேவரே உள்ளே எடுத்துகிட்டு வராமல் வேறு மாதிரி ஒரு ஆளை நம்மளை காட்டுறோம், ஆனால் அங்கே காமெடி இருக்கும் அப்படின்னு. எவ்வளோ நாள் ஆச்சுண்ணா அந்த ஸ்கிரிப்டிங்கு இந்த விஷயம்லாம் பண்ணி? ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் எழுதும்போது வந்து யோகி பாபு அண்ணனுக்காக எழுதலை அந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக. ஸோ ஸ்கிரிப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இது யாரை காஸ்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வந்தப்போ ப்ரொடக்ஷன்லேருந்து சஜஸ்ட் பண்ணப்போ யோகி பாபு வந்தப்போ யோசிச்சு பார்த்தேன், அவர் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. ஸோ அவருக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணோம், ஆட் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் வந்து மாடிஃபை ஆச்சே தவிர ஸ்டார்டிங்லேருந்தே அது வந்து இப்படியான ஸ்கிரிப்டாக தான் இருந்துச்சு அது. ஸோ அது வந்து யாரையும் மைண்டில் வச்சு யாரையும் மைண்டில் வச்சு பண்ணல, ஜென்ரிக்காக ஒரு ஒரு இப்படி ஒரு ஆள் மாடினா இப்படி இருப்பான், இந்த ஆலமரத்தில் சவரம் பண்ணுற ஒரு ஆள் அவன் தான் இந்த ஒரு ஓட்டன் டிசைட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது தான் அந்த ஐடியா. அந்த ஐடியாவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ எழுத ஆரம்பிச்சிட்டோம். டார்க் காமெடி இல்லாமல் அது அது சட்டையராக நையாண்டி பண்ணணுன்றது வந்து அதுதான் ஈஸியாக வந்துச்சு. ஸோ அதை சீரியஸாகவும் சொல்லணுன்ற தாட்டு ஸ்டார்டிங்லேருந்தே இல்லை, நையாண்டியாகவே சொல்லுவோன்றது இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன அந்த உருவ கேள்வி பண்ணுற விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாதுன்றது வந்து என்னோடய இது. ஸோ அது வந்து அவருக்குமே அது ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து இன்ஃபேக்ட் யோகி பாபுவுமே அவர் அவரை அந்த ஸ்மைல்ன்ற கேரக்டரே ஊரில் வந்து எல்லோரும் மட்டம் தட்டி தான் இது பண்ணுவாங்க, ஆனால் அதுலேயுமே யாருமே அவனை உருவ கேள்வி பண்ணக்கூடாதுன்றது வந்து ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஆல்சோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நம்ம பார்க்குற விதமே பெட்டராக இருக்கணும்னு சொல்லி தோணுச்சு எங்களுக்கு. அதனால தான் பாட்டு லிரிக்லேயுமே வந்து அவருக்கு பேர் வச்சதுக்கப்புறம் பேரழகே அவன் பேரை சொல்லின்னு சொல்லி பாட்டு வச்சுருந்தோம். ஸோ எங்கேயுமே வந்து அதை அந்த இதை தொற்றவே கூடாதுன்றது எங்களோட ஐடியா. ஐடியாலஜியாகவுமே ஒர்க் பண்ணுற டீமும் சரி நானும் சரி எல்லாருமே அந்த மென்டாலிட்டிலாம் இருக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை என்றைக்குமே கொடுக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப சாலிடாக இருந்தோம். அது அவருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, யோகி பாபுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் அவர் ரொம்ப இன்வால்வாக அந்த படத்தை பண்ணாருமே. எனக்கு இப்போ நான் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது இல்லை நான் சாதாரணமாக உட்காந்து இந்த கதையை படிக்கும்போது கூட நான் ஒரு ப்ரொட்டக்னிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஸ்மைல் மண்டேலாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவனுக்கு ஏற்படுற துன்பங்களும் அவனை வந்து துன்புறுத்துறதும் எனக்கு கண்டிப்பாக காண்டாக தான் இருக்கும். மற்றவன் எவனா போட்டு மிதிக்கும்போது ஏன்டா அவனை அடிக்கிற அப்படின்ற கேள்வி தான் வரணும். ஆஸ் ஆக்டராக நான் தான் அதை ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு எனக்கு அவனை ரசிக்கணும், ரசித்து அதுக்கப்புறமா நான் எப்படி அவனை வெறுக்கிற ஒரு ஆள் தான். பட் ஆனால் அதை எப்படி ரசித்து வெறுக்கும்படி ப்ரெசன்ட் பண்ணணுன்றது தான் ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயமே. ஸோ அவனோட சைட்லேருந்து அவன் நியாயம்னு நினைக்கிறான்ல ஒரு விஷயம், அது என்ன, அவனுக்கும் ஒரு நியாயம் இருக்கு, அது என்ன, அதை புரிஞ்சுப்போம். அதை புரிஞ்சிக்கிட்டா தான் லைக் கரெக்டாக இந்த கதைக்கு நம்ம ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், இந்த கேரக்டருக்கு நம்ம ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியுன்றது. ஸோ யா அது வெறுக்கணும் என்ன, அப்பதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் என்ன சொல்றது, ஒரு மாஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஏன்னா வந்து நம்ம வேற ஒன்று யோசிச்சிருப்போம் இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. ஒரு ஹீரோவா பார்க்குற, ஏன்னா யோகி பாபானால் காமெடியன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். பட் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு ஹீரோன்னு ஒத்துக்கிற அளவுக்கு அந்த மாதிரியான மாஸ் சீக்வன்ஸ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி படங்களை நம்ம பார்த்துருப்போம். பட் நம்ம படங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை. அது வெறும் உங்களுடைய ரைட்டிங் மட்டும் இல்லை, டீமாக அதெல்லாம் பண்ணுறது தானா ஒரு விஷயம் சொல்கிறது? இல்லை ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்டாக ஒரு ஃபஸ்ட்டு டிராஃப்டாக எழுதி முடித்தது ஃபுல்லாகவே நான் தான் தனியாக உட்காந்து எழுதுனேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் டீம்னு சொல்லி ஒருத்தங்க ஒரு மூணு பேர் சேர்ந்து பண்ணோம், ஷம்ஷீர் அப்புறம் சந்துருன்னு சொல்லி அவர் நாளை இயக்குனர் கண்டஸ்டன்ட் அவர், அப்புறம் நித்திலன் குரங்கு மூவி டைரக்டர்,
ஸோ எல்லாருமே சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு ஐடியாவாக கொஞ்சம் இருந்த ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணி மாற்றி கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் எல்லாரோட இன்புட்ஸும் அந்த ஸ்கிரிப்டில் இருக்குது. ஈவன் எனக்கு தெரிஞ்ச டைரக்டர்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே நான் அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தேன். ஸோ எட்டு தொட்டாக்கள் எடுத்த ஸ்ரீகணேஷ், லோகேஷ் கனகராஜ் எல்லாருமே ஸ்கிரிப்ட் படித்து அவங்கவுங்க ஒவ்வொரு இன்புட் கொடுத்தாங்க இந்த ஸ்கிரிப்டில். அது எல்லாமே நான் உள்ளே வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஈவன் ஸ்டோரி போர்ட் பண்ணும்போது கூட நிறைய ஐடியாஸ் வந்துச்சு. கேமரா டிஓபிட் அஸ்டென்ஸ் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்தாங்க, என்னோடய அஸ்டென்ஸ் நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு நான் படம் எனக்கு ஃபுல்லாக கேட்டிங்கன்னா இந்த ஐடியா யார் கொடுத்ததுன்னு நான் தெளிவாக சொல்லுவேன். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் இது இது யார் சொன்னது யார் சொன்னது இல்லாமல். இன்னும் படம் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், ஓட்டர் ஐடி உள்ளதாங்க இருக்குன்னு சொல்லி சொல்லுவாப்பில்ல, அது எரிச்சு விட்டு ஒரு மேட்டர் சொல்லுவாப்பில்ல. அது வந்து ஆக்சுவலாக டிஓபி வித்து ஐயனா கொடுத்த ஐடியா. அது எல்லாமே எல்லாரோட இன்புட்டும் இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஆத்மாத்மா அந்த படத்தை குழைக்கிறாங்க. நல்ல ஐடியாவாக இருந்தால் அதில் அதை எடுத்து வச்சுக்கிறதுல நமக்கு தப்பே இல்லை. ஸோ எல்லாத்தையுமே இன்கார்பரேட் பண்ணி தான் பண்ணோம். ஸோ இந்த மாசா அவரை காமிக்கிறதுன்றது வந்து ஏற்கனவே ஸ்கிரிப்டில் டிசைட் பண்ணி தான் வச்சுருந்தோம் அதை மாசா காமிக்கணுன்றது. ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தோம், என்னென்னா அதை எந்த விதத்துலையும் ஓவர் டூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. மாசா ஆனதுக்காக ஒரு நாலு பேர் தூக்கி போட்டு அடிக்கூடாதுல்ல. அந்த அளவில் முடிஞ்சது அந்த ஒரு ஓட்டு தான். அந்த ஒரு ஓட்டை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணணும். கையை கூட ஓங்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தோம். அது இல்லாமல் கையே ஓங்காமல் எப்படி மாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அப்படி எழுதுனா அது அப்படி. அதே மாதிரினா இந்த அரசியல் அறிவுமே வந்து நிறைய வேணும். நான் இந்த மாதிரியான விஷயங்கள் படைக்கும் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு நான் உங்கள் வாழ்க்கையில் அது பாதிச்சிருக்கு? ஏன்னா வந்து சின்ன சின்ன டீட்டெயில்டான விஷயமா இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் ஒன்று இடிஞ்சிருக்கு, ஒரு டேங்க்கில் ரொம்ப நாளாக தண்ணீர் ஒப்பாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு படமாக அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது இது நார்மலான ஒரு விஷயமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணிடுறாங்க, அந்த பொண்ணு முடியில் ஒரு நாலு முடி வெள்ளையாக இருக்கிறது முதல் கொண்டு அதெல்லாம் எப்படின்னா. ஆனால் டீட்டெயிலிங் வந்து கதைக்கு தேவைப்பட்டுச்சு இந்த டீட்டெயிலிங். அதனால தான் அந்த டீட்டெயிலிங் உள்ளே இறங்கி பண்ணோம். ஆல்சோ அது ஒரு சீனை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குது இல்லை எல்லா எல்லா டீட்டெயிலுமே. ஸோ அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரைட்டராக ஃபில்ம் மேக்கராக வந்து ரொம்ப சிம்பிளான வேலை. ஆக்சுவலாக நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம்ல, அப்போ சும்மா உட்காந்து இதில் இதெல்லாம் பண்ணலாம், அந்த சீனை ஓட்டி பார்த்து எதாவது பண்ணனா கூட டீட்டெயில் ஆட் பண்ணலாம். அது ரொம்ப ஜாலியான வேலை அந்த டீட்டெயில் ஆட் பண்ணுறதுன்றது. அது பண்ணோன்னா இன்னும் அழகாயிட்டே போகுது ஸ்கிரிப்ட். அதனால தான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணோம். எங்களுக்கு வந்து அரசியல் இதுவாக எனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கருத்தாக சொல்லிடக்கூடாதுன்றது மட்டும் எனக்கு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பெரிய அரசியல் நான் இதெல்லாம் நாலெட்ஜ் எல்லாம் கிடையாது, பொலிட்டிக்கல் நாலெட்ஜ் பெருசாக கிடையாது. நான் பேப்பரில் படிக்கிறது பார்க்குறது இவ்வளோ தான் எனக்கு தெரியும். இன்டெப்த்தான நாலெட்ஜ் எனக்கு எனக்கு இல்லை. இருந்திருந்தால் ஒருவேளை நான் ஃபிலாசபிக்கலாக ஒரு படம் எடுத்துருப்போனா இருக்கும். அது இல்லாதனால தான் எனக்கு பார்க்கும் என்ன காமெடி பண்ணுறீங்கன்னு தோணுது. இதுதான் நான் படமாக எடுத்துருக்கேன். ஸோ பேசிக்காக பார்த்தா நம்ம ஒரு மீம் கிரியேட்டர் எப்படி மண்டை யோசிக்கும் அதே மாதிரி தான் எனக்கு. நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் என் மண்டை அப்படி தான் யோசிச்சுது. ஸோ அவ்வளோதான் என்னோட இது. மேலோட்டமாக பார்க்கும்போது எனக்கு இது ஃபன்னியாக தெரியுது, இதில் அர்த்தமே இல்லையடா லாஜிக்கே இல்லையடான்ற மாதிரி இருக்குல்ல, அதை தான் நான் காமிக்க ட்ரை பண்ணோம். அதை தான் நம்ம எழுதவும் ட்ரை பண்ணோம். ஸோ அது நல்ல ஹியூமரஸாக ஒர்க் ஆகிருக்கு. இந்த படத்தில் ஒரு சில அந்த ஆக்ஷன் காட்சிகள்லாம் வந்து உண்மையிலே அடிக்கிறீங்களான்றது கூட தோணுது. ஐயோ அது ஒரு இன்சிடென்ட் இருக்கு, அதுதான் கேட்கலாம். இல்லை என்ன ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் இருக்கா? ஏங்க அது ரெண்டு ரெண்டு சீன் இருக்குங்க. ஒன்று வந்து ஒரு ஆட்டு தொழுவத்தில் போட்டு அடிக்கிறது வந்து ஓகேங்களா. ஆட்டு தொழுவத்தில் அடிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். ஐயோ நல்லா தான் நல்லா பேசினாரு இப்போ பொண்ணு, பட் இருந்தாலும் வந்து ஐயோ நல்லா பேசுறாரு மேலே தப்பி தவறி கூட ரெடி பண்ணக்கூடாது, மிதிக்கிறது வேற. ஓகே அவர் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இவனே மிதி இவனை ஏய் அதெல்லாம் ஒன்று காம்பினேஷன் ஃபர்ஸ்ட். ஆமாம் எனக்கு எனக்கும் அவருக்கும் ஃபர்ஸ்ட் டே காம்பினேஷன் மிதி இவனை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் ஜாலியாக கீழே போய் படுத்துக்கிறாரு எல்லாம் படுத்துக்கிறாரு. எனக்கு தான் வந்து மேலே பட்டுற போதுன்ட்டு சரி பார்க்குறோம், டச் பண்ணி எடுக்கிறேன். எப்படியும் நம்மளுக்கு தெரியும் ஓகே இந்த லெவல் வரைக்கும் தான் போகலாம், இதுக்கப்புறம் எடுத்துடணும். தப்பி தவறி மேலே பட்டுச்சுன்னா அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும் ஆர்டிஸ்ட்டு அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு பேடிங் மாதிரி வச்சு ஒரு டவல் ஒன்று வச்சு உள்ளே வச்சுட்டு ஆனால் இது வந்து டே இவ்வளோலாம் தேவையில்லடா ஏண்டா அப்படின்னாரு. இல்லை இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு
எனக்கு வைக்கும்போது ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்துட்டு அவருக்கு வைக்கும்போது லைட்டாக இப்படி டச் பண்ணிடு இவங்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க என்னடா இவன் டே ஷார்ட்டை முடிடா ஒயிட்ல பார்த்துக்கலாம். ஆமாம் இது ஒன்று. இன்னொன்று தான் வந்து ஒஸ்டான சுச்சுவேஷன், செருப்பால் அடிக்கிறவனு ஒரு சீன் வச்சுருந்தாங்க. அது வந்து ஏமாற்றவே முடியாது. ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க? அது வந்து இங்கே இந்த ஷார்ட்டுன்னு சொன்ன உடனே நான் கூட என்னென்னா சும்மா ஓகே எப்படியோ மேட்ச் பண்ணி எடுத்துருவாங்க நம்ம அங்கே பண்ண மாதிரியே இங்கேயே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ட்டோம். ஓகே எனக்கு ஒன்றுமே புரியல அவர் என்னடானா யோகி பாபாவனை வந்து நல்லா இருக்குடா அப்போ ஆமாம் கரெக்டாகப்பா அவனை வந்து ஸ்மைலை செருப்பால் அடித்தாதான் வந்து அந்த இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி அப்படின்ட்டாரு. இவர் வந்து ஓகே ஆனால் போயிடலாமாண்ணா அப்படின்னாரு. டே இதுதான்டா சூப்பர்ரா போகலாண்டா அப்படின்ட்டாரு. இவங்க எல்லாரும் ரெடி, எனக்கு வந்து ஐயோ செருப்பால் அடிக்கணுமா எப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு இப்படி 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 இதே தான் கேட்டார் அவரும். எனக்கு வந்து இவனை கன்வின்ஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. எங்கள் பாடுறா புது செருப்பு தான்டா டல் பண்ணி வச்சுருக்கோம் பார்க்குறதுக்கு பலசமாக இருக்குது, இன்னொன்று நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கு இதில் எதுவுமே இல்லை. ஸோ வந்து இன்னொன்று அது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இப்படி நீங்கள் ஒத்த விரலில் பிடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த செருப்பு. ஸோ அடித்தாலுமே அது வலிக்காது இவ்வளோ சொல்லி இத்தனைக்கும் அவரும் ஒத்துக்கிட்டாரா தயவுசெய்து அடுறான்ற மாதிரி தான் இருந்துச்சு. வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் சரி என்னைக்காவது ஒரு நாள் அடிப்பான் அதுக்குள்ளே ஷூட் பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி அடிக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணி இப்படி இப்படி டச் பண்ணி எடுத்தேன் ப்ரோ. ஒன் மோர்னு சொன்னாங்க. அப்புறம் இவர் டைரெக்டாக வந்தார், இங்கே பாரு இதுக்கு நீ அவரை டைரெக்டாகவே செருப்பால் அடித்து போயிடலாம் ஓகே இத்தனை டேக் போயிட்டுருக்கு அப்படின்னா. அப்புறம் யோகி பாபன் வந்து சார் திருஷ்டியே உனக்கு என்னடா பிரச்சனை நான் சொல்கிறேன்ல அடிடா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடா அடிடா அப்படின்னாரு. சரிண்ணான்னு சொல்லிட்டு மறுபடியும் கை போல அங்கேருந்து ஃபைட் மாஸ்டர் எந்திரிச்சு வந்தார். வந்துட்டு ப்ரோ அடிக்கிறீங்களா அடிக்கவா அப்படின்னாரு. நீங்கள் அடிச்சிருங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கையை கொடுத்துட்டேன். இங்கே வாங்க 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 கைக்கு மட்டும் க்ளோஸ் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பட்டு பட்டு என்ன விஷயம்னா அது மேலே படாமல் அடிக்கிறது தான் எனக்கு இல்லை அதுதான் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா எனக்கு புரியுது கதைக்காக எல்லாமே ஓகே அதை படாமல் அடிக்கிறது தான் வந்து லைக் அது கரெக்டுன்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் மைண்டில். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்கிரிப்டுக்கு இதை ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னா இந்த ஆக்டர் இஸ் ஆல்சோ ரெடி நீயும் ஏன் அடிக்க மாட்டேங்கிற நீ பண்ணுற டிலேயில் இன்னும் அவர் நாலடி வாங்குறாருல அப்படி யோசி அப்படின்றாங்க. பட் அந்த டைமில் எனக்கு அது வரலை ஓப்பனாக சொல்லணும்னா ஏன்னா அது வரலை லிட்ரலாக வரலை. அதுக்கப்புறம் வந்து ஃபைட் மாஸ்டர் கையில் மாட்டிட்டு பட்டு 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 பட்டுன்னு வச்சார் உடனே. அதுக்கப்புறம் அவர் முடித்தவுடனே என் மேலே எதனா காண்டா என்ன கூப்பிட்டாரு. இதுக்கு தானே நான் உன்னை அடிக்க சொன்னேன் நீயே அடிச்சிருக்கலாம் அப்படின்னு அவர் நல்லா பட்டு 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 வச்சு ஓகேண்ணா அப்படின்ட்டு அவர் எழுந்திரிச்சு போயிட்டாரு. ஐயோ அது அது ரொம்ப இதுவாக போச்சு அந்த சீன் மட்டும். பட் ஆனால் அது நல்ல ஒரு இம்பாக்ட். ஆனால் இதெல்லாம் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார். ஸோ இது இது பெரிய ஆக்டர்ஸ்லாம் அதை பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் இவர் வந்து ஏன்னா இந்த ஐடியா எங்களுக்கு வரவே இல்லை செருப்பால் அடிக்கணும் ஐடியாவே எங்களுக்கு வரல. ஆக்சுவலாக எனக்கு வரல டிஓபிக்கு வந்துச்சு அந்த ஐடியா. அவர் விது வந்து என்னை கூப்பிட்டு இதை செருப்பால் அடித்தா கரெக்டாக இருக்கும்லடா இந்த சீன் அப்படின்ட்டு நல்லா தாண்டா இருக்குது ஆனால் எப்படி அவர்கிட்ட கேட்குறதுன்றது ஒரு இதுவாக இருந்துச்சு. சும்மா கேட்டு பாரு ஏற்கனவே வெயிலில் போட்டு காய வச்சுக்கிட்டு இருக்கோம் வர செருப்பால் அடிக்கிட்டு போனேன்னு கேட்டால் அநியாயமாக இருக்குடா விட்டுரு சரி எடுக்கிற வரைக்கும் போகிற வரைக்கும் போவோம் அப்படியே போவோம் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்டோரி போர்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே போவோம்னு சொல்லிடுவோம். அவரே கூப்பிட்டு யாஷின் வாடா என்னென்ன ஏன் அவன் அடிக்கிறாங்க நாலு பேர் அதில் யாரோ ஒருத்தன் செருப்பு கட்டி அடித்தான்லாம் இருந்தேன் இதை தானே எப்படி கேட்குறது தெரியாமட்டு இருந்தோம் உங்களுக்கு ஓகேவானே அப்படின்னா எனக்கு ஓகேடா அப்படின்னாரு. உடனே செருப்பை ரெடி பண்ணி சரி வச்சிருவோம் இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது தான் பின்னாடி இருந்தவன் என்னது செருப்பா எனக்கு அவர் யாராவது ஒருத்தர் அடிக்கணும் அந்த மாதிரி சொன்னார். எங்களுக்கு தெரியும் வந்து அடிக்க போறாங்க நமக்கு தான் ரெண்டு பேர் இருக்காங்களா ஒன்று அடிக்க விட்டுருவோம். சூப்பர். அதேமாரி செட்டாக நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இடிக்கிற மாதிரி ஒரு சலூன் கட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைடில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அது எப்படின்னு இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு? எஸ்பெஷலி அந்த ஆலமரம் செட்டப் அந்த அது மேலே ஒரு இது ஊஞ்சல் கட்டி அங்கே படுத்திருக்கதாகட்டும் இதெல்லாமே வந்து அதை ப்ராப்பராக சேஃப்டியாகவும் பண்ணணும் அந்த மாதிரிலாம் அந்த விஷயங்கள்லாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஏன்னா எனி டைம் அதில் யோகி பாபா நம்ம படுத்து தூங்கணும் லிட்ரலாக. ஸோ அது அவ்வளோ சேஃபாக இருக்கணும். அது சாதா ஹைட்டெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு 15 ஃபீட் இருக்கும்ல 15 ஃபீட் தாராளமாக இருக்கும். அது ஃபஸ்ட் டைம் ஏறும்போது அவர் இது பண்ணார் டே எல்லாம் ஓகேயா ஷோரா ஷோரான்ற மாதிரி. பட் அது
ப்ராப்பர் அதுக்குன்னு ஒரு தனி கோடா ஒன்று அடிச்சு அதை ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி பண்ணி அதில் தான் அவர் ஏறி போவார். ஏறி போய் மேலே போய் உட்காந்து அதை உட்கார்ந்ததுக்கப்புறம் அவர் உட்கார்றதுக்கு கீழே ஒரு கோடா வைக்கணும். ஏன்னா அது சும்மா அப்படி போய் படுக்க முடியாது, சரிஞ்சாலும் சரிஞ்சிடும். ஸோ அதுக்கு கீழே ஒரு கோடா வச்சு அது ப்ராப்பராக அதை உட்காந்துட்டு அந்த கோடா ரிமூவ் பண்ணால் அவர் அப்படியே ஊஞ்சல் மாதிரி ஆகும். ஆனால் ஒன்ஸ் ஊஞ்சல் மாதிரி ஆச்சுன்னா ஏ ஜாலியாகடா ஏ தூங்கலாம்டான்ற மாதிரி இன்னும் நாலு சாட்டு இருக்கு. அது நாங்கள் சும்மா இருக்கும்போது கூட ஒரு உட்காந்த இடத்துல சரி நம்ம ஏறி மரத்தில் ஏறி படுக்கலாம்னா கூட ஒரு ஒரு செகண்ட் பயம் இருக்கும். ஒரு வேளை பிச்சுக்குச்சுன்னா அப்போ இவர் அத்தனை வாட்டி படுத்து காட்டினதுக்கு அப்புறமும் பயம் இருக்கும், ஒரு வேளை பிச்சுக்குச்சுன்னா. பட் அது அது பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாரு. ஆனால் அதே மாதிரி படமாக வந்து ஒரு நிறைய விஷயங்கள்ல சின்ன சின்னதாக நோட் பண்ணால் இந்த ஓட்டர் ஐடி வர்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினுக்கும் அந்த ஹீரோவுக்கும் இந்த எசன்ஸில் தான் லவ் இருக்கணும், அது லவ் மாதிரியே இருக்கக்கூடாது ஆனால் சுத்தமாக லவ்வே இல்லைன்ற மாதிரி காமிச்சிருக்கக்கூடாது, அந்த ஐடியாலஜிலாம் செம்மையாக இருந்துச்சு. அது எப்படின்னாரு இல்லை அவங்கள ஹீரோயின்னா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை விட அது ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் அந்த அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. ஸோ அவங்க நடந்துக்கிறதும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலாக யாருமே கிடையாது, இவனுக்கு இவன் துணையாக இருப்பான் அவனுக்கு துணையாக இருப்பான்ற மாதிரி தான் இருப்பான். ஸோ இவங்க கூட இன்னொரு ஆள் அட்லீஸ்ட் பேசி பழகிறதுக்கு நீ எதனால் சாப்பிட்டியா இப்படின்னு கேட்குறதுக்காக ஒரு பொண்ணு இருக்கிறான்றது தான் அந்த ரிலேஷன்ஷிப்போட பேசிக் இதுவே. அதை தாண்டி அங்கே ஒன்றுமே இருக்காது. அவளுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காமிச்சிக்க மாட்டோம், அவருக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவர் ரொம்ப வெகுளியாக தான் இருப்பார். ஆனால் ரொம்ப ஜென்யூனான ஒரு பாண்டாக இருக்கும், நிஜமாகவே அக்கறைப்பட்டு அந்த பொண்ணு பேசுன்ற மாதிரி தான் காமிச்சிருக்கோம். அதை வந்து இதை டிஃபைன் பண்ண வேணான்றது தான் ஐடியா. இது லவ் தான், இது வந்து ஒன்றும் பையனும் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் அதை ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் டிஃபைன் பண்ண வேணாம். இது எதுக்கு டிஃபைன் பண்ணிக்கிட்டு அந்த நல்லா இருக்கா நல்லா இருக்குல்ல போங்க அந்த அந்த தான் எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே வந்து இது ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க இது இது லவ் பண்ணுறாங்களா இல்லை லவ் லவ் தான் பண்ணுறாங்களா இல்லை வந்து அதை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்களா என்னவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அது தெளிவு அந்த தெளிவே இல்லை அப்படின்னாங்க. அது தெளிவு இல்லைன்னா என்ன இப்போ தெளிவாகவே இல்லை இல்லைன்னா பரவாயில்ல. ஏன் இந்த மாதிரி ஆப்வியஸ்லி நமக்கும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும்ல, அது இப்படி தான் காமிச்சாகணும்னு அவசியம் கிடையாது இல்லை. ஸோ அந்த அந்த மீட்டரில் தான் எழுதணும் அது. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு ஏன்னா ஒரு சில டைலாக்ஸ்லாம் நான் பார்க்கும்போது பயங்கர சிரிப்பாக இருக்கும் அந்த டைலாக்லாம் பேசும்போது, ஆனால் நீங்கள் அதை சீரியஸாக தான் பேசி ஆகணும். ஆமாம் நான் யோசித்தேன் பாவம் அந்த மனசெல்லாம் எப்படி பேசியிருப்பாங்க, டைலாக் படித்தவனுமே சிரிப்பு வந்துருக்கும், எப்படி இருந்துச்சுனா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம். யா எனக்கு ஆக்சுவலாகவே ஷூட்டில் ஒரு சில சமய சிரிப்பு வந்துருச்சுன்னா அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐ திங்க் அது இது காமன் நினைக்கிறேன் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் மோஸ்ட்லி. அது இனிஷியலாக அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஒரு டைமுக்கு அப்புறம் இங்கே ஷூட்டில் நாங்கள் படுற கஷ்டங்கள் இருக்குல்ல இந்த வெயிலில் இந்த சுச்சுவேஷனில் அதில் வந்து நம்ம எவ்வளோ கம்மியாக எடுத்து முடிச்சுட்டு போகிறோமோ அவ்வளோ கம்மியாக நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது. அதையும் தாண்டி மதியாக இருந்து யோசிக்கும் போது எனக்கு அங்கே சிரிப்பு வரல. அது வந்து ஓகே அதுதான் சொன்னேன் நான் மதியம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது இங்கேருந்து பார்க்கும்போது அது முட்டாளாக தெரியும். டேய் என்னடா கேன மாதிரி கேள்வி கேட்குற நீ என்னடா இப்படி இருக்கேன் ஓகே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்ட்டு. பட் ஆனால் ஜென்யூனாகவே அவனுக்கு அதான் வேணும், ஜென்யூனாகவே அவனுக்கு வந்து அவனுக்கு அவ்வளோதான் தெரியும். அப்படி தான் அவர் ஃபுல்லாகவே எழுதியிருந்தார். இவன் லூஸ் தான்டா, ஆனால் வந்து இவன் சைட்லேருந்து இது பார்க்கும்போது அது 100% கரெக்ட். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதும் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ அப்படி இருந்து பார்க்கும்போது நம்ம சும்மா டயலாக்காக அதை சொல்லாமல் ஜென்யூனாகவே அதை ஃபீல் பண்ணி சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வரல. அண்ட் மற்றவங்களுக்கு அது சிரிப்பு வரும்படியாக நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணோம். அது இவர் வாங்கினது தான் யா. ஸோ ஒன்று ரெண்டு வாட்டி வந்து இல்லைடா இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுவார், எனக்கு புரியாது உடனே இல்லைண்ணா எக்ஸாக்டாக எப்படிண்ணா அப்படின்னு சொல்லி கேட்பேன். இல்லைடா அது வந்து நீ வந்து கோவா போகிறேன்னு சொல்கிறல்ல அது வந்து ஜெனியூனாகவே உனக்கு தெரியலடா, உனக்கு வந்து ஜெயிச்சா நீ என்ன பண்ணுவேன்னு ஜெனியூனாகவே தெரியல ஓகே. அப்போ வந்து வயலுக்கு பாட்டி வைப்பேன் கோவா கூப்பிட்டு போவேன்னா நீ வந்து ஜெனியூனாகவே சொல்லுடா அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை என்ன சொல்ல வர்றாருன்ட்டு. இவ்வளோ தாண்டா இவன் இவன் ஜெயிச்சா இவ்வளோ தாண்டா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒருத்தன் வந்து நான் போயிட்டு அதுக்கு வந்து இப்படி வாங்கி சாப்பிடுவேன்னா உனக்கு எப்படா இருக்கும் அந்த மாதிரி ஜென்யூனாக சொல்கிறார் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் ஸ்கிரிப்டில் அது நீங்கள் சொல்கிற மாதிரி சிரிப்பு வரும். பட் ஆனால் நாங்கள் கேட்கும்போது அங்கே சிரிச்சுட்டு ஓகே இப்போ மதியாக யோசிப்போம் அப்படின்ற மாதிரி போயிட்டு பண்ணது தான். யா யா அது எல்லாமே யா ரசிக்கும்படியாக அமைஞ்சது. அந்த கிரெடிட் எல்லாமே அவருக்கு தான். இல்லை காஸ்டிங்காகவுமே எங்களுக்கு எல்லா காஸ்ட்டுமே ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு ஒரு பட்டாளமே இருக்காங்க படத்தில்.
ஸோ எல்லாருமே தனித்தனியாக கேட்குறாங்க, இந்த யார் வந்து வேண்டாம் சொல்லிட்டு போகிறவர், எனக்கு ப்ரெஷ் ஷோ முடிஞ்சு வந்தப்போ ஒருத்தர் தனியாக நம்பர் வாங்கினார், இந்த வேண்டாம் சொல்லிட்டு போகிறார்ல அவர் நம்பர் கொடுங்க இந்தாங்கண்ணா, அப்புறம் அந்த ஒரு வழி உண்டு சொல்கிறாருல அவர் நம்பர் கொடுங்க, அவங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக ஒரு வழி உண்டு சொல்கிறவன் அவன் கருத்தில் ஒரு இதை நெக் பண்ட மாட்டிருப்பான் இவன் வந்து அந்த மாதிரி தான் சொல்லணும். அதே மாதிரிண்ணா படமாக நீங்கள் பார்த்தீங்க, பார்த்ததுக்கப்புறமா ஒரு டப்பிங்காக இருக்கட்டும் ஒரு படமாக பார்த்ததுக்காகட்டும் உங்களுக்கு என்ன மாதிரி நான் தோணுச்சு படம் பார்த்துட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது ஒரு சில படங்கள்லாம் வந்து இது நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும் அந்த மாதிரி கேட்குறேன், இந்த படம் எந்த மாதிரியான ஃபீல் இருக்குது? நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வந்து எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பார், உனக்கு ஒரு கரெக்டான ஒரு கதை அமையணும், அது ஒரு கரெக்டான டைரக்டர் உன்னை பார்த்து ஒரு கரெக்டான ரோல் கிடச்சிதுன்னா அது நீ வந்து லைக் உன்னை எல்லோரும் நோட்டீஸ் பண்ணிடுவாங்க, நீ வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம், உனக்கு அடுத்த நல்ல கதை கிடைக்கும்ட்டு அப்படி மாதிரி ஒரு படமாக தான் நான் மண்டேடாக பார்க்குறேன். ஸோ அஸ்வினா என் ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்துருக்காரான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட அப்படியே பக்கத்தில் போயிருந்திருப்போம், அவர் ஷார்ட் ஃபிலிம்லாம் நான் பார்த்துருக்கேன், ஆனால் வந்து லைக் அப்படி மீட் பண்ண மாதிரி தெரியல. ரேண்டமாக இந்த மதி கேரக்டருக்கு இருக்கும்போது ஒரு நாள் மீட் பண்ணும்போது சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தது தான் இது. எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்பவே முக்கியமான படமாக தமிழ் சினிமாவில் இருக்கும்ன்றதை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப கம்மியான படங்கள் மட்டும்தான் வந்து எல்லாமே ரசிக்கிற மாதிரி ஒரு விதத்தில் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படம் வந்து நான் வந்து ஏபிசியை விட்டுருங்க, நான் ஏஜ் கேட்டகரி வைஸாகவுமே கூட சொல்கிறேன், ஒரு குழந்தைக்கு உட்கார வச்சு போட்டு பார்த்தா கூட ஓட்டுன்னா என்னன்னு தெரியவேணாம், சிரிப்பு வரும்ல. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு வயசானவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா மேபி இதுக்குள்ளே பேசுகிற விஷயங்கள் வந்து அரசியலெல்லாம் அவர் அவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கலாம், பா என்ன மாதிரி எடுத்துருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, அது மாதிரி இந்த படம் எல்லாருமே ரசிக்கிற ஒரு விஷயமா ஃபுல் பேக்கேஜாக எல்லா பாக்ஸையும் டிக் பண்ண ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். அந்த படத்தில் நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம், ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம், நான் ப்ரௌடாக சொல்லுவேன் மண்டேல ஐ ஆம் பீயிங் பார்ட் ஆஃப் இட்ன்ட்டு. அண்டு நான் நன்றிலாம் சொல்ல மாட்டேன், நாங்கள் ப்ரௌடாக சொல்லுவோம், நன்றிலாம் சொல்ல மாட்டேன். அது இன்னும் நல்ல படங்கள் பண்ணி அவருக்கு வந்து அதுக்கான பெருமையை சேர்த்துருவேன். ஓகே, இது கண்ணாரவிக்கு வந்து லைக் மண்டேலாலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அதுதான் என்னால் நன்றி கடனாக திருப்பி கொடுக்க முடியும் அவருக்கு. அதே சினிமோடகிராஃபினா, ஏன்னா நம்ம படமாக பார்க்கும்போது ஒரு முழுசாக ஒரு ப்ரௌன் டோன் கொடுத்துருந்தீங்க எல்லா இடத்துலையுமே, அதுதான் அந்த ஊருடைய அந்த வறட்சியும் அது கரெக்டாக மேட்ச் பண்ணிச்சோன்றது என்னோட ஃபீலு. அதுவுமே எப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி தானே இல்லை அது டிஓபி ஏதாவது சொன்னாரா இல்லை இந்த கலர் டோனில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஊரே அந்த கலரில் தான் இருக்கா? இல்லை ஊரே ஆக்சுவலாக கொஞ்சம் அந்த கலரில் தான் இருக்கும், அதை தாண்டி வந்து கலர் டோன் வந்து எங்களுக்கு மியூசிக்லேருந்து தான் கிடச்சிது. ஸோ மியூசிக்கில் ஒரு பாட்டு அவருக்கு ஒரு ஓட்டு வந்துருச்சுன்றப்போ ஏலா மண்டேலான்னு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பாட்டே வந்து நீ தாண்டா நீ ராஜா கொடுப்பானுங்க கொண்டாடு ஜாலியாயிரு அப்படின்ட்டு வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு ஏற்றி விடுற மாதிரி ஒரு பாட்டாக இருக்கணுன்றதான் ஐடியாவாக இது பண்ணியிருந்தோம். அந்த பாட்டில் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி ஆஃப்ரிக்கன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே ஆட் பண்ணார் பரத் வந்து உள்ளே ஆட் பண்ணி பர்க்குஷன்ஸ் ஆஃப்ரிக்கன் பர்க்குஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணார். இதை தாண்டி சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒரு சிங்கர் பிடிச்சி மூசான்னு ஒருத்தர் வந்து அந்த பாட்டை பாடியிருப்பார். ஸோ ஆண்டனி தாசன் அந்த பாட்டை பாடியிருக்கிறாரு, கூடவே மூசான்னு ஒருத்தர் வந்து பேக்ரவுண்டில் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜில் பாடியிருப்பார், அதுக்கு நடுவில் அறிவு வந்து ரேப் பாடியிருப்பார். ஸோ இந்த பாட்டை வந்து எழுதுனதும் அறிவு தான், ஏன்னா லிரிக்கலாகவே அது வந்து ஃபஸ்ட் லைன்டே வந்து அண்ணாடங்காட்சிக்கு பொன்னாடம் தூக்கிட்டு அம்பானி வந்தாச்சு இல்லைன்னு சொல்லி இருக்கிறதுனா அங்கேயே வந்து அது பாட்டாக இந்த மூடில் தான் இருக்க போதும் பயங்கரமாக செட் ஆயிடுச்சு. அந்த பாட்டு ஃபுல்லாக கேட்கும்போது ஒரு ஆஃப்ரிக்கன் பாட்டில் தமிழ் லிரிக்ஸ் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப் அந்த கேட்டுட்டு தான் நானும் டிஓபியும் வந்து இது ஏன் நம்ம லுக்காக ஒரு ஆஃப்ரிக்கன் படம் மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சு அப்புறம் ஆஃப்ரிக்கன் படம்லாம் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தோம். ஆஃப்ரிக்காவில் எடுத்த படங்கள் அதே ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் எடுத்த ஹாலிவுட் படங்கள் அப்புறம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியிலே எடுத்த படங்கள் இது எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பித்தோம். அதோடய லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே பார்த்து கடைசியாக அந்த ஆஃப்ரிக்கன் ஃப்ளாகு கலர்லேருந்தும் இங்கே இவங்களோட ஃப்ளாக்ஸுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பாட்டில் வந்து அப்படியே படத்தோட மொத்த கலருமே டிசைட் ஆகி வந்துச்சு. அதுதான் நீங்கள் கடைசியாக பார்க்குற கலரும் அதுதான், இப்படி தான் இருக்கணும் அந்த ஊர் வாமா இந்த மாதிரி தான் இருக்கணுன்றது அங்கேருந்து தான் டிசைட் ஆச்சு. அதே மாதிரி எடிட்டர் மாஸ்டர் பட எடிட்டர் பினாமினல் ராஜ்,
ஃபிலோமின் ராஜ் ஃபினாமினல் ராஜ் வந்து நல்லா இருக்குல்ல ஃபினாமினல் ராஜ் வந்து நம்ம கேங்ல கூப்பிட்டுக்கலாம் இனிமே இனிமேல் அப்படி சொல்லிக்கலாம் இனி செஞ்சிடும் அவரை சொல்லிடுறோம் டெய்லி அவரை பத்தி ஒரு கண்டென்ட் எங்களுக்கு கிடைக்குது அந்த பேர் எல்லாரும் அப்படிதானா இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் அவர் மாநகரம் வந்தப்போ அவர் பேரை வந்து எடிட்டர் ஃபிலோமினா சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னாங்க மாத்திட்டாங்க அதுக்கு வேற கேக் வெட்டுறோம் அப்படின்லாம் சொல்லி கொண்ட தலைவரை இன்றைக்கி நீங்கள் பொண்ணாக இருக்கீங்க கேக் வெட்டுறோன்ற மாதிரி அப்படிலாம் கலாச்சிருந்தோம் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு நேம் போர்டு நடிச்சு வெளியே போயிட்டு ஸ்டுடியோவில் ராஜ்னு மாட்டிட்டு வந்துடலாம் அவர் ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னோட ரூம்மேட்டு வேற ரொம்ப வருஷமா ஸோ எல்லாருமே ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் விடியோபி வித்து இவர் ஃபிலோமின் ராஜ் எல்லாருமே வந்து எடிட்டர் ஃபிலோமின் ராஜ் எல்லாருமே வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் பரத் சங்கர் அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் வந்து இப்போ எங்களுக்கு பயங்கர க்ளோஸ் அந்த மாதிரி ஆகிட்டார் இந்த படம் பண்ண ஆரம்பிச்சார் தினேஷ் தினேஷ் வந்து காஸ்டியூம் டிசைனர் அவர் வந்து ஒரு இப்போ யோகி பாபுவோ ஒரு லுக்கான ஒன்று பார்க்குறோம்ல யோகி பாபு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கார் பண்ணுறது அதுக்கு முழுக்க முழுக்க ஒரே காரணம் வந்து தினேஷ் தான் ஏன்னா காஸ்டியூம் டிசைனாக ஒரு யோகி பாபு இப்படி தான் இருக்க போகிறாருன்றதுக்கு ஒரு ஸ்கெச் பண்ணி அந்த அவரோட ஒவ்வொரு காஸ்டியூமே இருக்கிறது மூணே காஸ்டியூம் தானா மூணு சட்டை வேட்டி இல்லை ஒரு ஒரு பேண்ட்டு மட்டும்தான் அதுக்கப்புறம் ஊர் எல்லாம் செய்யும்போது இவங்க கொடுக்குற வேஷ்டி சட்டையெல்லாம் அவர் போட்டுப்பார் ஆனால் அவருக்கான ஆக்சுவல் காஸ்டியூம் வந்து மூணே மூணு சட்டையும் ஒரு கிழிஞ்ச பேண்ட்டு தான் இது அந்த ஆணியில் தொங்க விட்டுப்பாருன்னா அந்த மூணு சட்டையும் உட்காந்து வந்து டிசைன் பண்ணும் இது எப்படி இருக்குது இந்த சட்டை இது இது வேட்டி கொடுக்குறதா பேண்ட்டு கொடுக்குறதானே ஒரு ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டுக்கு மாற்றலான்றது அவரோட நீங்கள் பார்க்குற லுக் இருக்குல்ல அது கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணது ஸ்கெட்சாகவே பண்ணி தினேஷ் வந்து இது ரெடி பண்ணாப்ப ஆல்சோ அந்த நம்ம பேசின மேட்டர் இப்போ ஊருக்காரங்க எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டரும் தனித்தனியாக தெரியுறாங்க அப்படின்னா அது தனியாக தெரியணுன்றதுக்காக அந்த காஸ்டியூம் அப்படி டிசைன் பண்ணோம் ஸோ அதனால தான் அவங்க படம் ஃபுல்லாகவே நம்மளால் ரெக்கக்னைஸ் முடியுது இந்த கேரக்டர் இந்த கேரக்டர்ன்றதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது ஸோ அதில் ஒரு பெரிய பங்கு வந்து தினேஷ்க்கு இருக்குது ஃபிலோமின் வந்து ஒரு மறுபடியும் ஃபினோமினல் இல்லை இல்லை இட் ஹேப்பன்ஸ் இன்டர்வியூவில் எப்பயுமே நம்ம எல்லாரையும் பற்றி சொல்லணும் தான் நினச்சிருப்போம் பட் ஆனால் மிஸ் அவுட் பண்ணிடுவோம் ஸோ ஃபிலோமின் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸ்ன்றதுனால எனக்கு வந்து அவர் அவர் கூட எடிட்டிங்கில் உட்கார்றது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இன்னொன்று அவர் ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட் டு த கோர் அந்த மாதிரி எப்படின்னா நம்ம பயங்கரமாக ரசித்து ஒன்று எழுதி எடுத்துகிட்டு வந்து கேவலமாகடா அப்படின்ற ப்ரூட்டலி ஹானஸ்ட் கேவலமாக தான் சொல்ல முடியும் அதெல்லாம் அந்த அந்த மாதிரி இருப்பார் ஸோ சரி என்ன பண்ணலாம் அதை சரி நான் எதாவது கட் பண்ணி தேத்துறேன் அந்த மாதிரி இருப்பார் நல்லா இருக்குன்னா அது வந்து இது நல்லா இருக்கா அப்படின்னா ஓகே அப்படின்னாரு ஓகேன்னா அது நிஜமாகவே நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அந்த ஆள் வாயிலேருந்து ஓகே வரதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஆமாம் ஸோ அது வந்து எனக்கு இங்கே கொடுத்தா நம்ம வந்து படம் ஒரு ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிஞ்சு நம்ம ஒரு ஃபுட்டேஜ் கொடுக்குறோம்ல அப்போ அந்த ஆள் கொடுக்குற வேர்டிக் தான் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கோமா இல்லையான்றதே ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா அவர் அப்போயே ஒரு ஃபஸ்ட்டு கட் பண்ணி பார்ப்பார் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் வெரி ஹானஸ்டாக இருப்பார் இது வந்து இது ஒர்க் ஆகும் ஆகலை இல்லை நீ கேவலமான ரூட்டில் போயிட்டுருக்க இது சரி பண்ணு இது எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிடுவார் ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு எனக்கு தோணுது ஸோ ஃபஸ்ட் ஆடியன்ஸு ஆனால் கண்ணா பின்னா ஹானஸ்டான ஆடியன்ஸு அந்த மாதிரி அது வந்து சில நேரம் ஹர்ட்டும் ஆகும் ஆனால் சரி நம்ம படத்துல சொல்கிறார் அந்த மாதிரி ஆமாம் அந்த மாதிரி நம்ம எடுத்து மனசு தேத்திட்டு போனோம் ஆனால் அவர் அவரால் தான் அந்த படம் வந்து கிறிஸ்பாக ஆனது எல்லாமே அவரால் தான் சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்தை மாற்றி விட்டுருவார் நம்ம ஒன்று யோசித்து ஸ்டோரி போர்ட் பண்ணி ப்ராப்பராக இது இங்கே கட்டு இங்கே கட்டுன்ற மாதிரி யோசிச்சு ஒன்று பண்ணியிருக்கோம்ல அது வந்து இல்லை நான் வேறு ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி நீ போயிட்டு வா நான் ஒன்று பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி ஒன்று ஒன்று சொல்லுவார் அதை கம்ப்ளீட்லி வேறு ஒரு ஆங்கிளில் கட் பண்ணி எடுத்து வேறு ஆப்ஷனாக ஒன்று காமிப்பார் அது இன்னும் பெட்டராக தான் இருக்கும் அது எப்படியா இருந்தாலும் இதெல்லாம் யோசிக்கிறான்ற மாதிரி இருக்கும் அவ்வளோத்துக்கு வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஆனால் ரொம்ப ஹம்பிளாக இருப்பார் எங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வானத்தை போலல வந்து விஜயகாந்த் பாயை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பார்ல யாருமே மலையில் நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் எல்லாருக்குமே விஜயகாந்த் அவர் தான் ஃபிலோமின் ராஜ் தான் எங்களுக்கெல்லாம் அடைக்கலம் மாதிரி ஸோ சச் எ ஸ்வீட் கை விது வந்து விது அதான் சொன்ன மாதிரி என்ன என்னோடய பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் விது
அவன் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருந்தான். அதாவது ஸ்கிரிப்ட் ஐடியாவாக பேச ஆரம்பித்ததுலேருந்தே ஹி வாஸ் இன்வால்வ்டு. அப்போ நீ தான் டிஓபியாக பண்ண போகிற இந்த படத்தன்றது கூட இல்லை, ஏன்னா அப்போது அவனுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, வேறு படங்களும் பண்ணிகிட்டு இருந்தான். ஓமை கடவுளை பண்ணலை, எல்கேஜி பண்ண போகிறான்ற மாதிரி இப்போ கால்ஸ் எல்லாம் வந்திருக்கு, எல்கேஜின்னு ஒரு படம் பண்ணலான்ட்ருக்கேன்ற மாதிரி இருந்தானே தவிர என் படத்துக்கு அவன் ஒர்க் பண்ண போகிறான்றது கூட இல்லை. ஆனால் அவ்வளோ இன்வால்வ்டாக அந்த கதைக்குள்ளே இருந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால் எனக்குமே சரி அவனுக்கும் சரி இந்த படம் வந்து ரொம்ப வெரி க்ளோஸ் டு ஹார்ட் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இந்த சீன்லாம் அவன் சொன்னது, இந்த சீன்லாம் அவன் சொன்னதுன்றது எல்லாமே வந்து நிஜமாகவே அவங்க சொன்னது தான் அது எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி இது பண்ணோம். நிறைய டைலாக் சொன்னான் ஆக்சுவலாக அவன் நல்ல டைலாக் ரைட்டரு, அதெல்லாம் வந்து கேமரா பிடிச்சி சுற்றினு இருக்கான். நிறைய பஞ்சா சில மேட்டர்லாம் சொல்லுவான். இந்த லேடி, இன்ஃபேக்ட் அந்த லேடி சொல்லுவாங்க அந்த பெரியயா கிட்ட, ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் தேவையா அப்படின்றது, அதனால தான் உங்கள் ஓட்டை கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் டைலாக் எழுதியிருந்தேன். அவன் வந்து ஜெயிக்கிறது ஒரே ஒரு ஓட்டு தான் தேவையா, உங்கள் ஓட்டு சும்மா தானே கிடக்கு, அதை யாருக்கா போட்டுருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டோம். அது இன்னும் இன்சல்ட்டிங்காக இருக்கும்டா, அப்படி நல்லா இருக்கேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அங்கேயே ஸ்பாட்லேயே மாற்றிட்டோம், அது உங்கள் ஓட்டு சும்மா தானே கிடக்கு போட்டுவிடுங்க யாருக்காதுன்ற மாதிரி. அதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பயங்கரமாக இம்ப்ரூவைஸ் பண்ணுவான். ஸோ ஸ்கிரிப்ட்லேயும் எனக்கு ஒரு பயங்கர ப்ளஸ். அந்த கிருதான்ற கேரக்டர்னா, ஏன்னா வந்து ஒரு யோகி பாபு மாதிரி ஒரு ஹீரோ நடிக்கிறார்னா ஒரு காமெடி இன்னொரு காமெடியின் கலாய்கிறது ஒத்துப்பாங்களான்றது, அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு விஷயத்தை. அப்படியே ஒரு கவுண்டர் கொடுத்தாங்க, திருப்பியும் ஒரு கவுண்டர் கொடுத்து அது சரிசமம் பண்ணிவிடுவாங்க. அப்படி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் இந்த கிருதான்ற கேரக்டர் வந்து தொடர்ந்து அவரை பயங்கரமாக டேமேஜ் பண்ணுவா போல் இவரும் வாங்கிட்டே இருப்பார், சரி நம்ம கூட இருக்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஒரு கோஆப்ரேஷன் உங்களுக்கு நம்ம படமாக பார்க்கும்போது தெரியுது. அங்கேயுமே அப்படி தானா, எது சொன்னாலும் ஏற்றுப்பாரா? இல்லை, அவர் என்ன சொன்னாலுமே ஆக்சுவலாக ஏற்றுப்பாரு, ஏன்னா அவ்வளோ இதுவாக இருந்தார். ஏன்னா அவருக்கு இந்த ஸ்கிரிப்டோட இது என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஃப்ளோ என்னன்னு தெரிஞ்சிச்சு, இந்த கேரக்டர் எப்படி இருப்பான்றதுலாம் அவருக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிச்சு. இன்னொன்று அந்த கிருதான்றவன் வந்து அவனும் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஃப்ளோ. எப்படின்னா சும்மா ஒரு மாண்டாஜ் ஒன்று எடுத்துகிட்ருக்கோம், அவர் வந்து ரெண்டு பேரும் பொங்கி சாப்பிடணும், ஓகே. ஸோ ஒரு ட்ராக் ஷாட் முன்னப்போ பொங்கிட்டு இருப்பாங்க, அரிசி ஒலையில் வச்சுட்டு இருப்பாங்க, அடுத்த ட்ராக் ஷாட் வந்தால் சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்றது. அப்போ ஏதாவது பேசிக்கிட்டே சாப்பிடுங்க, இல்லை ஏதாவது திட்டிகிட்டே சாப்பிடுங்க, இப்படிலாம் பண்ணுற ஊர்காரங்களெலாம் இப்படி ஒன்று மதிக்காமலாம், நீ ஏன்டா அதை ஒட்டு கொடுக்குறன்ற மாதிரிலாம் ஏதாவது பேசுன்ற மாதிரி சொல்லிடும். அதாவது பேசுங்க, இன்ட்ராக்ஷன்லாம் பண்ணிங்க, ஆனால் வாய்ஸ் வராது, சும்மா மாண்டாஜ் சாங்கில் வர மாண்டாஜ் தான் சொல்லி ஒரு மூணு ட்ராக் மூணு வாட்டி போயிட்டுருக்கு, சிரிச்சிடறாரு என்னண்ணா என்ன ஒன்றும் இல்லைப்பா போகலாம் திரும்பவும் அடுத்த வாடி போகும் சிரிச்சிரு, என்னண்ணே சிரிச்சிருக்கீங்க அப்பா, இவன் ஏதாவது ஒரு கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருக்கான், என்னால் முடியலப்பா. அவர் யோகி பாபு விழுது வந்து சிரிச்சிட்டுருக்காரு, இவன் வேஸ்ட் எப்படி தான் வச்சிருப்பான், இவன் எப்போ கவுண்டர் அடிக்கிறான் என்ன பண்ணுறான்னு தெரியாது, ஆனால் ஏதாவது கவுண்டர் அடிச்சுட்டே இருப்பான். அவன் பயங்கர டேலண்டடு, அவன் படத்தில் அடிக்கிற பாதி கவுண்டருமே வந்து யோகி பாபு சாரோட தான். ஓ, அவர் வந்து ஆக்சுவலாக டேய் இந்த இடத்துல இந்த கவுண்டர் தான் நல்லாயிருக்கும்ண்ணே, நீங்கள் கவுண்டர் அடித்தா எப்படின்னு அவன் அந்த கேரக்டராக உடஞ்சி போயிடும், நான் வேணாண்டா அவன் அடிக்கட்டும்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இது ஏய் நீ இது இப்படி பேசுறா இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாரு. அது எல்லாமே வந்து அதெல்லாம் பக்காவாக டெலிவர் பண்ணுவான் அந்த மேட்டர்லாம். ஈவன் அந்த அஜித்குமார் மேட்டர்லாம் அவங்க தான் இம்ப்ரூவைஸ் பண்ணாங்க. அது வேற மாதிரி சரியான விஷயம் தான், ஏன்னா திரும்பிட்டோம்னா அது வேற மாதிரி கலையாயிடும், கடைசி வரைக்கும் திரும்பாதே அப்படின்னு சூப்பராக இருந்துச்சு. அது அவரோட ஐடியா தான், அது யோகி பாபுனோட ஐடியா தான், அதை டெலிவர் பண்ணுறதும் ஒரு மேட்டர் இருந்துச்சு. ரெண்டு பேருமே அதை சூப்பராக பண்ணாங்க. ஆக்சுவலாக செம காம்போ, அது ஒன்றாயிட்டாங்கன்னா ஒரு மாதிரி உண்மையிலே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க, டே இந்த பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் ஒன்று அவன் இல்லைனே அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ஒன்றாயிட்டாங்க, உண்மையிலே அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க போல இருக்குப்பா அந்த மாதிரி நினச்சிப்போம், அப்படி தான் பேசிப்பாங்க ரெண்டு பேரும். ஸோ நல்ல காம்போவாக இருந்துச்சு, அவனும் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அதே மாதிரி நான் படமாக ஓவராலாக ஃபுல்லாக பார்த்தோன்னே இதனால எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு போடணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவனுக்கு போடுவோம், இல்லைனா அது நம்ம வேறு ஏதாவது கூட டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அதுக்காகவே இங்கே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னா. அடுத்தும் இதே மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கீங்களா? நிறைய வச்சுருக்காரு இதே மாதிரி சப்ஜெக்ட். இதே மாதிரி இல்லைன்னா எனக்கு எல்லா ஜோனர்லேயும் படம் பண்ணணுன்றது ஆசை இருக்குது. ஸோ அதுக்கான ஐடியாஸாக நிறைய வச்சுருக்கேன். ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே இன்னும் பெருசாக எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராப்பராக எழுதி ஒரு இன்னும் ஸ்ட்ரக்சர்டாக ஒரு படம் பண்ணி இந்த படத்தில் இருக்கிற குறைகள்லாம் தீர்த்து அடுத்த படத்தில் இன்னும் பெட்டராக ஒன்று கொடுக்கணும். அதை
ஒரு பெரிய திரையில வந்து அதை பார்க்கணும், அதாவது விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணுன்றதான் ஒரு ஐடியா. இல்லை இது எதுவும் உள்குத்து இல்லை, திரையில பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஐடியாஸை நான் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணுன்ற இது இருக்கு. அது அது எல்லா ஜானர்லையுமே படம் பண்ணணுன்ற ஆசை இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஆனால் எல்லா ஜானர்லேயும் படம் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்குது. இன்னும் நிறைய கற்றுக்கணும், அதுவும் அது ப்ராசஸாக நடந்துக்கிட்டே இருக்கிட்ட இருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கணும். எது பண்ணால் இவ்வளோதான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இல்லை இல்லை, ஃபுல்லாக அது லேர்னிங்காக தான் போயிட்டுருக்கேன். ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே அது இன்னுமே நான் லேர்னிங்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம தான் அப்படி எழுதி ஒரு பெர்ஃபெக்டாக ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்துகிட்டு போயிடுவோம்ல. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தர் சொல்லும்போது ஆமாம் இல்லைன்றது தான் நமக்கு மைண்டுக்கு தோணுதில்ல, அப்போ கிடையாது. சாணி காகிதம் படம், குருதியாட்டம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஸ்ரீ கணேஷ் எடுத்துட்டாக்கில் எடுத்தவரோட ரெண்டாவது படம், அதில் வந்து செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னும் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது, ஸோ தியேட்டரில் கன்ஃபார்மாக. ஸோ அப்புறம் சாணி காகிதம்னு ஒரு படம் இன்னும் ஷூட் ஸ்டார்ட் ஆகலை, அது அதுக்கான இது போயிட்டுருக்கு. ஸோ யா இதுதான் இப்போதைக்கு அப்கமிங். சூப்பர், நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் கூட பேசுகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. வணக்கம், நான் மெடோன் அஸ்வின், மண்டேலா படத்தோட டைரக்டர். மண்டேலா படம் வந்து திரையரங்குகள் எங்களால் கொடுக்க முடியல, ஆனால் அந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தயவுசெய்து பாருங்கள், பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள், அந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த படத்தில் நிறைய ஃப்ரெஷ் ஃபேஸஸ் அண்ட் ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கடின உழைப்பு போட்டு அந்த படத்தை பண்ணியிருக்கோம். அதை ஜனரஞ்சகமாக ஒரு எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற விதமாக அந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக அது இருக்கும். தயவுசெய்து படம் பாருங்கள், பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.